அஞ்சுரூவா டீ பண்ண வச்சு பர்கர் தாங்க செய்ய போறோம். நம்ம டீ பண்ண ஒரு கத்தியை வச்சு ரெண்டு பதியை அரிஞ்சு எடுத்துக்கிட்டங்க. பாதி அளவு உள்ள முட்டைக்கோச சின்ன சின்னதா கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சுக்கிட்டங்க. கூடவே தக்காளி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சுக்கிட்டங்க. இந்த மூணுத்தையும் ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சதுக்கு அப்புறம் தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம ரெண்டு பாதியா அரிஞ்சு இந்த பிரெட்ட முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சமா தோசைகள்ல எண்ணெய் ஊத்தி நம்ம ரவுண்டா அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை மேல வச்சு அதுக்கு நடுவுலயே ஒரு முட்டையை உடச்சு ஊத்திட்டாங்க. அது அப்படியே பத்து நாப்புல ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டா அரிஞ்சு வச்சிருந்த டீ பண்ணுக்கு மேல ரவுண்டா அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயமும் தக்காளியும் சுத்தில அழகா அடிக்கிட்டுங்க. அதுக்கு மேல நம்ம வெங்காயத்துக்குள்ள உடச்சு ஊத்தின ஆம்லெட் வச்சுட்டேங்க. கொஞ்சமா அதுக்கு மேல டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கிட்டங்க. அப்புறம் நம்ம திருவி வச்சிருந்த முட்டைக்கோசையும் வச்சுட்டேங்க. அது கூடவே கொத்தமல்லி தலையை வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ரெண்டா அரிஞ்சு வச்சிருந்த டீ பண்ண வச்சு ஒரு அழுத்து அழுத்து நம்ம பாருங்க அப்படியே முட்டை அழகா வழிஞ்சு வந்ததுங்க. அதை பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அப்படியே என் கையில எடுக்கும் போதே என் வாயில எச்சு ஊர்னுச்சுங்க. கையில எடுக்கிறதுக்கே எச்சு ஊர்னுச்சு. அதை கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிச்சேங்க. அதை கடிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல உட்காந்து சொகுசா சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுங்க. இதை நானா செஞ்சேன்னு என்னையே யோசிக்க வச்சுட்டுங்க. அந்த